நான் உங்கள் ஆதித்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டைம் டிராவல், அதாவது கால பயணம். டைம் டிராவல் இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய படம் வந்திருக்கு. இதை பற்றி எப்பயுமே ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நமக்கு மட்டும் காலத்தை கடந்து போகிற சக்தி இருந்தா, இல்லை பாஸ்ட்டுக்கு போகிற சக்தி இருந்தா, நான் செஞ்ச இந்த தப்பை சரி பண்ணிடுவேன், இல்லை என்னோடய லைஃப் இப்படி மாற்றிடுவேன், இந்த இடத்துக்கு போய் நான் இந்த விஷயத்த பார்ப்பேன், அந்த மாதிரி தான் யோசிச்சுருக்கீங்களா லைஃப்பில் எல்லாரும் என்னைக்காச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி யோசிச்சு. நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேரோட வாழ்க்கையுமே இப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன தெரியுமா, இந்த ஒரு நாள் இந்த ஒரு விஷயம் என்னோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ணிடுச்சு, என் லைஃப்பையே புரட்டி போட்டுருச்சுன்னா சொல்கிறவங்களை பார்த்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது இந்த டைம் டிராவல். அந்த ஒரு சக்தி இருந்தால் நம்ம ஏதோ ஒன்றா செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க வச்சு அந்த மாதிரி தான் படங்கள்லாமும் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த டைம் டிராவல் அப்படின்னா என்ன, நாம் இருக்கிற இந்த டைம்லேருந்து பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறது தான் டைம் டிராவல். காலத்தை கடந்து இன்னொரு இதுக்கு போகிறது டைம் டிராவல். இதை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு, பேக் டு த ஃப்யூச்சர், இன்டர்ஸ்டெல்லார், தமிழில் கூட பார்த்தீங்கன்னா 24, இன்டர்நெட் நாளை, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனா டைம் ட்ராவல் ஒரு ரிஸ்கான விஷயம் மனுஷனுக்கு. சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரியா, டைம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் டைம் ட்ராவல் பண்ணுறாரு, அவர் டைம் ட்ராவல் பண்ணி போய் ஏதோ ஒரு டைமில் அவர் ஒரு கடந்த காலத்துக்கு போகிறாரு, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பிறக்காத வருஷத்துக்கு போகிறாருன்னு வைங்க, அந்த இடத்துல அவங்க தாத்தாவையோ அவங்க தாத்தாவை ஏதோ ஒரு காரணத்தில் தெரியாமல் கொண்டுட்டாருன்னு இல்லை, இவர் இந்த நிகழ்காலத்தில் பிறந்திருக்கவே முடியாது கரெக்டாக. இதை தான் கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போது என்ன ஆகிடும், இவர் பிறந்திருக்கவே முடியாதுனப்போ இவர் டைம் ட்ராவலே பண்ணி வந்திருக்க முடியாது. ஸோ இதில் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விசித்திரமானது தான் இந்த டைம் ட்ராவல். இதை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டைம் இஸ் அன் இல்யூஷன் அப்படின்னு சொல்கிறார். டைம் இஸ் அன் இல்யூஷன் பட் இட்ஸ் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறார். அதாவது டைம் வந்து ஒரு மாயை, ஆனால் நம்ம கூட தொடர்புடையது. ஏன் அவர் மாயைன்னு சொல்கிறாருன்னா, டைமை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணால் தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயன்றதுனால அதை இல்யூஷன் சொல்கிறாரு. ஆனால் நம்மளால் அதை உணர முடியுது, அதனால் இட்ஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டைமை அவர் 4th dimension சொல்கிறாரு. 4th dimensionனா என்ன, 3rd dimension, 3rd dimensionனா என்ன, 3rd dimension அப்படின்றது இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உலகம். நம்மளால் ஒரு பொருளை இப்படி முன்னாடி வச்சா அதோடைய ஹைட் என்னன்னு தெரியும், அதோடய வித்து என்னன்னு தெரியும், இங்கேருந்து அது எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும், அதுதான் 3rd dimension. அதையும் தாண்டி 4th dimension அவர் சொல்கிறது டைம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார் சரியா. அடுத்து அவர் இதை பற்றி 2 தியரி எழுதியிருக்கார். ஒன்று தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, ரெண்டாவது தியரி ஆஃப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. இந்த 2 தியரிலையும் இந்த டைம் ட்ராவலை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னா, டைம் ஒன்று ஸ்லோவாக போகும், இல்லை ஸ்பீடாக போகும். எப்போ அப்படின்னா, நாம் போகிற ஸ்பீடை பொறுத்து, நம்மளுடைய ட்ராவல் ஸ்பீட், நம்ம எப்படி போகிறோம், எந்த மாதிரி எந்த மோடில் நம்மளுடைய ஸ்பீடு இருக்குது, நம்மளுடைய ட்ராவல் இருக்குன்றதை பொறுத்து. லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த லைட்டு எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா, 1 செகண்டுக்கு 3×10^8 சொல்லுவாங்க அதோட ஃபார்முலா. ஸோ
அவ்வளவு தூரம் ஒரு செகண்டுக்கு அந்த லைட் போகும். அதை தாண்டி ஒரு மனுஷனால ஒரு செகண்டுக்கு அவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னா டைம் டிராவல் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, ஒரு மனுஷன் இங்க பூமியில இருக்கான், ஓகேவா? பூமியில இருக்க ஒரு மனுஷனுக்கும் இங்க இருந்து விண்வெளிக்கு போற ஒரு ஆஸ்ட்ரோநாட் இருக்க, ரெண்டு பேர் இருக்காங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, இவங்க ரெண்டு பேரும் ட்வின் பிரதர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சரியா? இவங்க ரெண்டு பேரும் ட்வின் பிரதர்ஸ். அந்த ட்வின் பிரதர்ஸ்ல ஒருத்தர் பூமியிலே இருக்காரு, இன்னொருத்தர் ஆஸ்ட்ரோநாட் ஆகி மேலே போறாரு ஸ்பேஸ்க்கு, சரியா? ஓ, அங்கே போயிட்டு ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு அஞ்சு நாள் அங்கே இருந்துட்டு வராரு, இல்லை ஒரு ரெண்டு வாரம் இருந்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து அவர் இங்கே திரும்பி வரும்போது இந்த ரெண்டு ட்வின் பிரதர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்பேஸில் இருந்தார் இல்லையா அந்த ஆஸ்ட்ரோநாட், அவர் பூமியில் இருக்க தன்னோட பிரதரை விட ஸ்லைட்டாக யங்கராக இருப்பார், கொஞ்சம் சின்னவராக இருப்பார். இவர் கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் பெரியவராக இருப்பார். டைமிங் டிஃப்ரென்ஸில், அந்த டேஸ் டிஃப்ரென்ஸ், அந்த டைமிங் டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன மைக்ரோ இல்லைனா ஒரு சின்ன அளவில் அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேலே போனவர் வந்து இவங்களோட கொஞ்சம் யங்கராகவே இருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்பேஸில் இருக்க டைம் ஸ்லோவாக போகும், பூமியில் இருக்க டைம் ஃபாஸ்ட்டாக போகும். அதுதான் ரீசன். அது ஏன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டிக்கு அப்புறம் அவர் சொன்னது தியரி ஆஃப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. அந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் அவர் எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, கிராவிட்டி, புவியீர்ப்பை மென்ஷன் பண்ணுறாரு. டைமை ஃபோர்த் டைமென்ஷன் சொல்லியிருக்காரு. கிராவிட்டி, இந்த கிராவிட்டி ஆக்ட் ஆகும்போது அந்த டைம் வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, இந்த ஸ்பேஸ்க்கு போனார்லே ஆஸ்ட்ரோநாட்டு, அவருக்கும் பூமியில் இருந்தவருக்கும் நடுவில் ஆக்ட் ஆன ஒரு விஷயம் கிராவிட்டி. ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லை, அதனால் டைம் ஸ்லோவாக போகுது. பூமியில் கிராவிட்டி இருக்குது, அதனால் டைம் ஃபாஸ்டாக போகுது, சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ட்ரெட்மில்ல நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரெட்மில்ல நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, சரியா? நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க ஸ்பீடு வந்து, இல்லைனா ஒரு ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அதோட ஸ்பீடு வந்து ஒரு 10 அந்த மாதிரி இதில் ஸ்பீடு வச்சு ஒரு 10 கிலோமீட்டர் ஆர் மேபி 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஓடுறதுல அங்கே மார்க்ஸ் இருக்கும், 10, 20 அந்த ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கும். அதில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஜம்ப் பண்ணி நீங்கள் வந்து பாருங்களேன், ஜம்ப் பண்ணுற செகண்ட் ஒரு செகண்டாக இருக்குன்னா, ஆனால் அந்த ஒரு செகண்டில் ஜம்ப் பண்ணி நிற்கும்போது 10-30 போய் நிற்பீங்க. ஆனால் அதே ஒரு செகண்ட் நீங்கள் ஓடிருந்தீங்கன்னா 10-20 தான் போய் நின்றுருப்பீங்க. இதுதான் உங்களுடைய ஃபோர்ஸ் ப்ளஸ் கிராவிட்டியோட அந்த கனெக்ஷன். அதனால தான் கிராவிட்டியை அவர் என்ன சொல்கிறாரு, கிராவிட்டி டைமை பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டிய டிஸ்டன்ஸை பெண்ட் பண்ணி கிட்டக்க கொண்டு வரும், சீக்கிரமாக போக வைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இமேஜின் பண்ணுங்க. இது உண்மையான விஷயம்தான். ஜிபிஎஸ் நம்ம எல்லா ஃபோன்லேயும் இருக்குது. அந்த ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட் மூலமா. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, என்னென்னா ஸ்பேஸில் இருக்க ஜிபிஎஸ் சேட்டலைட் இருக்கிற கிளாக்குக்கும் அதே டைமில் பூமியில் இருக்கிற கிளாக்கும் எந்த ஒரே மாதிரி இருக்கா, இல்லை எந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குது, ஒரே மாதிரி அந்த கிளாக் ஒர்க் ஆகுதா, இல்லை ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணாங்க. ஒரு கேலிப்ரேஷன் வச்சு, இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு கேலிப்ரேஷன் வச்சு செக் பண்ணாங்க. அது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஸ்பேஸில் இருக்க கிளாக்கும் ஸ்பேஸில் அந்த ஜிபிஎஸ் சேட்டலைட் இருக்கு இல்லையா, அந்த ஜிபிஎஸ் சேட்டலைட் பூமியில் 14,000 km/h அந்த கணக்கில் அந்த அவ்வளோ வேகத்தில் சுற்றி வருது, சரிங்களா? அது அவ்வளோ வேகமாக சுற்றி வருது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றி வருது. அப்போது பூமியில் இருக்கிற டைமுக்கும் அந்த ஸ்பேஸில் இருக்கிற டைமுக்கும் 7 microseconds டிஃப்ரெண்ட் வருது. ஏன்னா பூமியில் நம்ம அவ்வளோ ஸ்பீடாக இல்லை, ஆனால் ஸ்பேஸில் அந்த இது அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது. அதனால் அந்த டைம்
அந்த டைமை விட நம்மளோட டைமுக்கும் ரெண்டு டைமுக்குமே பூமியில் இருக்க டைமுக்கும் ஜிபிஎஸ்ல இருக்க டைமுக்கும் 7 microseconds டிஃப்ரெண்ட் ஏற்பட்டிருக்கு. திஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டைம் டிராவல். அதே போல இந்த கிராவிட்டின்னு சொன்னேன் இல்லையா, இந்த கிராவிட்டி ஸ்பேஸ்ல இருக்க ஜிபிஎஸ்க்கும் இங்க இருக்க கிளாக்கும் ஆக்ட் ஆகிற ஒரே விஷயம் கிராவிட்டி. இந்த இடத்துல கிராவிட்டி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அங்க கிராவிட்டி ஒர்க் அவுட் ஆகாததுனால ஓவராலா 38 microseconds டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. சாரி, 7 microseconds அண்ட் 38. இப்போ வந்து இந்த கிராவிட்டியோட ஆக்ட்னால 38 microseconds டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டைம் டிராவல்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம், ஒரு வார்ம் ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்கு, பிளாக் ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டைம் டிராவலில் இது ஒரு பெஸ்ட் செக்மெண்ட், இது ஒரு டிஃப்ரெண்டான செக்மெண்ட். அந்த ஒரு வார்ம் ஹோல்குள்ள 300,000 kilometers ஸ்பீட் பர் செகண்ட் போனீங்கன்னா நீங்கள் டைம் டிராவல் பண்ண முடியும், இன்னொரு யூனிவர்ஸ்க்கும் போக முடியும். என்னது அது வார்ம் ஹோல், பிளாக் ஹோல்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் டைம் டிராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை ஃப்ரம் ஆதித்யா.